எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் செய்ய போகிற ரெசிபி இஞ்சி டீ. எல்லாருக்கும் இஞ்சி டீ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் ஃபேன்சியாக இன்னைக்கு நான் தயார் பண்ண போகிறேன். என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் ஒரு குட்டி அம்மி இருக்குது. அந்த குட்டி அம்மியில் வந்து ஒரு 4-5 ஏலக்காய் நான் சேர்த்து எல்லாத்தையும் கொஞ்சம் லைட்டாக நசுக்கிட்டேன். கொஞ்சம் அது லைட்டாக நசுங்கினா போதும். ரொம்ப தட்டி நீங்கள் வந்து அது பொடியெல்லாம் பண்ணணும்னெல்லாம் அவ்வளோ தூரம்லாம் சிரமப்படாதீங்க. கொஞ்சம் லைட்டாக அதை தட்டிட்டு அதை எடுத்து ஒரு பவுலில் சேர்த்து வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு நல்லா இஞ்சியை க்ளீன் பண்ணிவிடுங்க. இஞ்சியிலேருந்து நல்லா தோலெல்லாம் நீக்கி நல்லா ஒரு 2-3 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதே நான் சின்ன குட்டி அம்மியில் வந்து அந்த இஞ்சியை சேர்த்து கொஞ்சம் லைட்டாக தட்ட போகிறேன். இஞ்சியை வந்து நான் ரொம்ப பேஸ்டெல்லாம் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் லைட்டாக தட்டி அதை வந்து நான் தண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் சேர்த்து கொதிக்க விட போகிறேன். ஸோ இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. ரொம்ப பேருக்கு வந்து இந்த ஹர்பல் டீ பிடிக்கும். அண்ட் ஹர்பல் டீ பிடிக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் ஹர்பல் டீ யூஸ் பண்ணலாம். அப்போ இஞ்சி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஹர்பல் டீயில் வந்து ஏற்கனவே சுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் அந்த ஹர்பல் டீயில் வந்து நீங்கள் இஞ்சி சேர்த்துக்கணும். அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன், ஹர்பல் டீயில் வந்து சம்டைம்ஸ் லைம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து லைமை பார்த்து நீங்கள் சேர்க்கணும். ஏன்னா அந்த லைம் டீ நீங்கள் சேர்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு பிறகு நீங்கள் வந்து க்ரீமோ அல்லது பால் நீங்கள் சேர்த்தீங்கன்னா அது வந்து திரிஞ்சு போயிடும். ஸோ அதனால வந்து நம்ம லைம் டீ யூஸ் பண்ண முடியாது இந்த ரெசிபிக்காக. வெரி லாஜிக்கல். அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஏலக்காய் அந்த தட்டி வச்சுருக்க இஞ்சியெல்லாம் வந்து கொதிக்கிற தண்ணியில் சேர்த்து நல்லா கொதிக்க விட போகிறேன். இந்த ரெசிபி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ளாகில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ப்ளாக் லிங்க் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். எல்லோரும் கீழே இந்த வீடியோ கீழே வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் எழுதியிருக்கோம். அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கிடைக்கும். என்னென்ன டீட்டெயில்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேஸ்புக் ஃபேன் பேஜ், ப்ளாக் லிங்க், இங்கிலீஷ் சேனலோட லிங்க்கு, எல்லா லிங்க்ஸும் கீழே போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு பிறகு இந்த கொதிக்கிற தண்ணியில் வந்து நான் அந்த டீ தூளை சேர்த்து கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டேன். அது நல்லா கொதிச்சு வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு தட்டு போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டேன். ஏன்னா அந்த டீ எல்லாம் கொஞ்சம் நல்லா இறங்கணும். ஸோ அது வந்து தட்டு போட்டு இறக்கி வச்சுட்டேன். அதுக்கு பிறகு நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபேட் மில்க்கை நான் கொதிக்க வைக்கிறேங்க. அந்த ஃபுல் ஃபேட் மில்க்கில் வந்து தேவையான அளவு சர்க்கரை சேர்த்து நான் கொதிக்க வைக்கிறேன். ரொம்ப பேர் இப்போ வந்து பாலுனா அலர்ஜின்னு சொல்கிறாங்க. இப்போ பால் அலர்ஜி இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக நீங்கள் சோயா மில்க் யூஸ் பண்ணிக்கோங்க, ஆமண்ட் மில்க் யூஸ் பண்ணிக்கோங்க. பயங்கரமான மில்க் வந்து எல்லாமே மார்க்கெட்டில் கிடைக்கிறது. ஸோ அந்த மில்க்கெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன மில்க் நல்லாயிருக்கோ அந்த மில்க் வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஷார்ட் அண்ட் சிம்பிள் ஆச்சுங்களா. மில்க் நல்லா கொதிச்சதும் அதை இறக்கி அதில் வந்து நேராக அந்த டீயை நான் செஞ்சு வச்சுக்க டீயை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிட்டேன். ஸ்ட்ரெயின் பண்ணிட்ட பிறகு நான் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நீங்கள் இது வந்து நல்லா நுரைக்கணும்னா நீங்கள் வந்து நல்லா சரவண பவன் மாதிரி நல்லா விளாவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் அந்த கிளாஸஸ் சேர்க்கலாம். அப்படியெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் அந்த மாதிரி எல்லாம் இல்லைனாக்கா நீங்கள் டைரெக்டாக அப்படியே என்ன மாதிரியே ஒரு ஸ்ட்ரென்த்தும் இல்லாமல் அசர்விங் மக்கில் அப்படியே சேர்த்து நீங்கள் வந்து அது மேலே ஒரு விப்பிங் க்ரீமை ஒரு டெக்கரேட்டிங் டிப் அதில் நீங்கள் வந்து அதை பைப்பிங் பேக்கில் சேர்த்து நீங்கள் டெக்கரேட் பண்ணலாம். என்ன மாதிரி ஒரு நாள் வந்து இந்த விப்பிங் க்ரீம் நம்ம எப்படி தயார் பண்ணுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நிறைய பேர் எனக்கு க்வெஸ்சன்ஸ் நீங்கள் டெய்லி கேட்டுட்டு இருக்கீங்க, விப்பிங் க்ரீம் எப்படி தயார் பண்ணுறீங்க. ஸோ அது வந்து ஒரு வீடியோ நான் தயார் பண்ண போகிறேன். இப்போ அந்த விப்பிங் க்ரீமெல்லாம் நான் டெக்கரேட் பண்ணியாச்சு. என்னோட ப்ளாக் லிங்க், ஃபேஸ்புக் ஃபேன் பேஜ், இங்கிலீஷ் சேனல் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ போய் கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள் இந்த ரெசிபி தயார் பண்ணுங்கள், காமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோடு உங்களை திருப்பி சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.